மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு சாப்பிட முடியாது. எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். வர்றது ஆட்டுக்கல் ஆட்டி தான் மாவெல்லாம் எடுப்போம். 1 ரூபா ஆப்போம், முட்டை ஆப்போம் 3 ரூபா கொடுக்கறத வாங்கிக்கிடுவாங்க. ஆனா கீரலனாலும் மிச்சமா இருக்கிறது எங்களுக்கு தான். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் சிவ சேனல். இன்னைக்கு இந்த இடத்த பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அபி டிஃபன் சென்டருங்க. இஸ்மாயில்புரம் மதுரையில இருக்கிற இந்த கடையை பத்தி தாங்க பார்க்க போறோம். 70s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுல உட்காந்து ஒரு சின்ன சின்ன கடைங்க எல்லாம் இருந்திருக்கோங்க. ஆப்ப கடை எல்லாம் அதே கடை வந்து இன்னமும் இருக்குன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பாரம்பரியம் மாறாம இன்னமும் அப்படியே நடத்திட்டு வராங்க. ஒரு சம பட்ஜெட்டான ஒரு டிஃபனுங்க. காலையிலான தோசை, ஆப்பம், இட்லி, பொங்கல், டிஃபனுக்கு சம ஆப்டான ஒரு கடைங்க. வாங்க போய் பார்க்கலாம். அபி டிஃபன் சென்டர் ஓனர் அம்மா அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்ப்போம் மக்கள் நான் சொல்றாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்த்திக்ஸ் வியூ, நான் உங்கள் கார்த்திக். என் பேர் சுமதிப்பா, எங்கள் கடை பேர் அபி சென்டர், முனிசால 2வது தெருவில் இருக்கு, இஸ்மாயில்புரம். நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு? நான் ஆரம்பிச்சு 25 வருஷம் இருக்கும். இதே தான் ஆப்பம், இட்லி, முட்டாப்போ, பொங்கல், தக்காளி சாதம், அதே தான் இப்பவும் வச்சிருக்கேன். வேற எதுவுமே பார்த்தேன். தேங்காய் பால், சட்னி, சாம்பார் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக மூவ் ஆகுறது முட்டாப்பம் தான் அதிகம். முட்டாப்பம், இது மல்லி சட்னி, தேங்காய் பாலும் பிரியமா என்கிட்ட சாப்பிடாதவங்க இல்லைப்பா. ஆமாம், மெட்ராஸ்ல இருந்து ஒரு குடும்பமே வந்து சாப்பிட்டு போணுச்சு. எந்த நோவு நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்டு போட்டோம். 100 ஆயுசு வரலும், அதுதான் மெயின். எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். ஒரு முட்டாப்பத்தை வந்து சாப்பிட முடியும். ஒரு மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு சாப்பிட முடியாது. 2 சாதா ஆப்பம், 1 முட்டாப்பம் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு அவ்வளோ பயிர். ஆமாம், பயிர் திருப்தியாது. உங்கள் பேர் என்ன? சூர்யா. உணவு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நாங்கள் ரெகுலராக தான் சாப்பிட்டு நல்லா இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்து சாப்பிடும். வேஸ்ட் தாண்டியே வர்றது. நாங்கள் செய்யறது எல்லாமே எங்களுக்கு பிடிக்குமா. இருக்கிறது நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், மிச்சமாயிருச்சுன்னா சாம்பார் சட்னி எல்லாமே அப்படியே சுட வச்சு வச்சுக்குவோம். வீட்டுக்கு தான் பொங்கல் ஐட்டமாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, ஆபமாக இருந்தாலும் சரி, வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. தீர்லனாலும் மிச்சமாக இருக்கிறது எங்களுக்கு தான். வாடகை கொடுக்குற வீடு கிடையாது இது. சொந்த இடத்துனால தான் இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம்பா. அதுக்கு தான் வியாபாரம் பார்க்குறோம். தேன் நேரம் சாப்பாடு போடுங்கம்மானு வரவங்க கேட்குறாங்க. நைட்டு கடை போடுங்கன்னு கேட்குறாங்க. முடியலப்பா, 12:30 வரல முழிச்சிருக்கணும் நைட்டு. அப்புறம் காலையில் விடியெல்லாம் 4 மணிக்கு தான் தயார் பண்ணுவோம். எந்திரிக்க முடியல என்னால். தவறவும் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே விவசாயம்பா, உழைப்பாளி அதிகம். அதில் இருந்ததுனால காட்டு வேலை இதெல்லாமே மாடு மாதிரி உழைக்கணும். அதனால எங்களுக்கு எந்த டயர்டும் இல்லை. இது வரலோ கிரைண்டரும் கிடையாது, மிக்சியும் கிடையாது. ஆட்டுக்கல் ஆட்டி தான் மாவெல்லாம் எடுப்போம். 50 காசு இட்லியில் இருந்து 6 ரூபா இட்லி வரல இப்போ வந்திருக்கோம். 1 ரூபா ஆப்போம், முட்டாப்போம் 3 ரூபா, சாதம் பூராமே 10-10 ரூபா தான். 10 ரூபா தான் தக்காளி சாதம், வெண்பொங்கல், லெமன் சாதம் எது போட்டாலும் 10-10 ரூபா. இப்போ வந்து இட்லி 6 ரூபா, ஆப்பம் 6 ரூபா, ரெண்டும் ஒரு 6 ரூபா 6 ரூபா தான். முட்டாப்போம் 25 ரூபா, பொங்கல் ஐட்டம் 25 ரூபா இருக்கு. உழைப்புக்கு ஒன்றும் இல்லையென்று தான் 5 ரூபா, அதுவும் முட்டாப்பத்துக்கு மட்டும்தான் ஏற்றிருக்கேன். மற்றதுக்கெல்லாம் எதுக்குமே ஏற்றலை. அக்கா வந்து செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். சின்ன பையன்லேருந்து இங்கே சாப்பிடுது. அப்படிங்களா? 12 வயசுல இருந்து வந்துருக்க எங்கள் அக்கா கிட்ட வந்து சாப்பிடுவேன். சமையல் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லாமே எங்கள் அம்மா தானே. நாங்கள் சும்மா காய்கறி நினைச்சி அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு வந்து முட்டாப்பா, தக்காளி சாதம். இதுக்காக வந்து என் நண்பர் நாங்கள் அறிமுகப்படுத்தி விட்டாரு. இதுக்காக 3 கிலோமீட்டர் அங்கேருந்து ஆப்பம், தோசை, தோசை தான். பசங்களுக்காக தான் வாங்கிட்டு போகிறது. எந்த ஹோட்டல்லையும் வாங்க மாட்டாங்க. ஓகே, இவங்க என்ன சொன்னாங்க? சரி கொடுக்கலாம் தம்பி, வாடிக்கை வர்றப்ப என்ன சாயங்காலம் என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இந்த முட்டாப்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்.
தக்காளி ரொம்ப நல்லா பிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு ஃபேவரட் தக்காளி. என் பேர் பரமன்சாம். நான் ஒரு 20 வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற உணவுனா தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம் தான். ஓகே. இந்த சட்னிய பச்சை கலரு வெள்ளை கலரு சிவப்பு கலரை பார்த்துட்டு ஒரு தம்பி வந்தே மாதம் தேசிய கொடி மாதிரி இருக்கு. நம்ம கடைக்கு நார்மலிமானவங்க தான். நடுத்தரம் நடுத்தரம் மக்கள் போல அவங்க சாப்பிட்றாங்க. ரோடுமன் டிரைவருக்கு லாரி லாரி டிரைவருக்கு இந்த அளவுக்கு தான் வந்து சாப்பிட வர ஆளுங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்து இந்த அக்காட்ட சாப்பாடு நல்லா தரமாக இருக்கும். தேடி வர்றது அக்கா கடைக்கு தேடி வர்றோம். 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம்பா. டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு காய் பருப்பு சாம்பார் வச்சு சட்னி வச்சு தக்காளி சட்னிக்கு வள்ளி சட்னி தேங்காய் பால் எல்லாம் செஞ்சு கொண்டு வர 7 மணி ஆயிரம்பா. தக்காளி சாதம் வெண்பொங்கல் 11:30 வரலும் கடை வச்சுருப்போம். அதுக்கு மேலே ஆளுங்க வந்தாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எல்லாமே வீட்டில் உள்ளது தான்ப்பா. நாங்கள் வெளியில் மாவாட்டுறது முதல் கொண்டு வெளியே கிடையாது. எங்களுக்கு வெளியே கொடுத்தா பிடிக்கிறதில்ல. நாங்களே சொந்தமாக தயார் பண்ணி சொந்தமாக வைக்கிறோம். இது எத்தனை வருஷம் வச்சுருக்கேன் நீங்கம்மா? 25 வருஷம் வச்சுருக்கோம். 25 வருஷம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன மோட்டிவேஷனாக ஆரம்பிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். என்ன மோட்டிவேஷன்? என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான். அதுக்கு இல்லாத கொடுமைக்கு தான் ஆரம்பித்தோம். இல்லாத குடும்பத்தாங்க. வருமானம் இல்லை. அவர் ஒரு பக்கம் லோடு இறக்க போவார், நான் ஒரு பக்கம் கடை போட்டு தான் என் பிள்ளைங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சாப்பிட்லாம். பச்சை குழந்தைங்க குழந்தைங்க முதல் கொண்டு குழந்தைங்கலேருந்து பெரிய மனுஷர் வரலுமே சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். எல்லாரும் சாப்பிடுறது தான் இது. தேங்காய் பால்ல சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியுமான்னு தெரியாது. வயிறு புண்ணுக்காரவங்க வகுத்து புண்ணு பூரா ஆறணும்னா தேங்காய் பால்லாம் அருமையா சாப்பிடலாமா. அல்சர் பேஷண்ட்டுங்களுக்கு பூராம வெரைட் ரைஸ் போட்டு இருந்தாங்கன்னா முடியல, என்னால செய்ய முடியல, வேலை பார்க்க முடியல. தனதால தானே என் மகன் தான் இது படிச்சுட்டு இதுதான் ஆப்ப ஊத்துது. அவன் அதை வச்சு தான் நினைக்கிறான். நாங்களே வீட்டில் உள்ளவங்களே செஞ்சுக்கிறோம். வெளியாளுங்களுக்கெல்லாம் எங்களால் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகுதுக்கணும். இந்த விலைக்கு 6 ரூபா அப்போ விற்கிறோம். இப்போ விற்கிற விலைக்கு முட்டை அப்போ 25 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு இட்லி 6 ரூபா இப்படி தாங்கண்ணே இருக்கிறத கொண்டு எங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்குது. அவ்வளோத்தான். எல்லாமே தேங்காய் பாலை தவிர மற்றது எல்லா சைடிஷுமே கொடுக்குறோம். இந்த மூணுமே கொடுக்குறோம். சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி மல்லி சட்னி எல்லாமே இட்லிக்கும் ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு எள்ளு சட்னி போடுவோம். மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். 6 ரூபா ஆப்பத்துக்கு இத்தனை ஐட்டம் தரீங்க கொடுக்குறோம். தேங்காய் பால் வேற இது இல்லாம ஆப்பத்துக்கு. அப்ப இருந்தே இப்ப ஒண்ணு கூட நாங்க குறைகிறது இல்லப்பா. அப்ப இருந்தே இதேதான், ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க எப்ப வந்தாலுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். லெமன் சாதம் போடுவீங்களா? போடுவோம். மாத்தி மாத்தி எனக்கு வியாபாரம் கம்மியா இருக்கிறதுனால தக்காளி சாதம் வெண்பொங்கல் அவிச்சு ஆட் பக்கத்துல வச்சிருவோம். வந்தாங்கன்னா அப்படியே எடுத்தீங்க. என்ன டென்ஷன் இதுல என்ன இருக்கு? உள்ள சொல்ல போறோம். ஆமா, உங்களுக்கு வந்து அஜினமோட்டோ அந்த தேவையில்லாத மசாலா கடை மசாலா அதெல்லாம் கிடையாது. ஓகே. நாங்களே தயார் பண்ணுறது தான் பொடி. அப்படிங்களா? ஓகே ஓகே. சாம்பார் பொடி எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறது தான். பூராமே ஒரிஜினல் தான். அஜனாவுக்கு வேலை கிடையாது. விலைக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வவுறார சாப்பிட்டு போகிறோம்லாம் சொல்கிறாங்க. கமெண்ட்லேயே பாருங்கள், நெகட்டிவ் கமெண்ட்டே இருக்காது பெரும்பாலும். மேக்ஸிமம் நல்லா இருக்குன்றதோட தான். பசங்க சப்போர்ட் தான் ஜாஸ்தி இங்கே எங்கள் ஏரியாவில். இதை பாருங்க, எங்கள் பேத்தி தான், எங்கள் பேத்திக்கு தான் இப்போ ஆப்பை கொடுக்குறேன். மோசமானது எப்படிப்பா கொடுப்போம்? எங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்குறேன். அது எங்க வீட்லயே நாங்களே சாப்பிடுறதுக்கு இதுதான். விஷத்தை வச்சு கொடுக்க முடியாதுல்ல பாவம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் சாப்பாடே. சட்னி வேணாமா?